ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமஃ. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஃ. குருவே சர்வ லோகானாம் விஷே பவரோகிணாம் விதேயே சர்வ வித்யானாம் சுதர்ஷ்ணமூர்த்தியே நமஃ. ஓம் சஹனா பவத்து சஹனா புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு ஸ்வேத அஸ்வத்திர உபநிஷத்தில் 50வது மந்திரம் பார்க்க போகிறோம். அபானி பாதோ ஜவானோ கிரகீதா பஷ்யத சக்ஷுஹு ச ஸ்ருணோத்ய கர்ணக ச வேத்தி வேத்தியம் நச்ச தஷ்யாஸ்தி வேதா தமாஹுராக்யம் புருஷம் மகாந்தம். ஏற்கனவே பேசப்பட்ட விஷயந்தான், இருந்தாலும் மந்திரங்கள் வரும்போது அதை நம்ம எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு தொடர்ந்து பார்க்குறோம். அபானி, அப்பானின்னு நான் கை கிடையாது அதுக்கு, ஆனால் கிரகீதோ பிடிக்கும். கை கிடையாது, பிரம்மத்தினுடைய லட்சணம் சொல்லணும், கை கிடையாது ஆனால் அது பிடிக்கும் கிரகீதோ. பாதோ, பாதம் கிடையாது, ஜவனம் வேகமாக ஒரு ரேசர் மாதிரி ஓடும், ஜவனம் வேகமாக போகும். சக்ஷஹோ பஷ்யத, கண்ணு கிடையாது ஆனால் பார்க்கும். அப்போ யார் பார்க்குறாங்கிறது இப்போ தெரியுதா? இந்த சத்து சித்தில், சத்து சித்தில் சித்து தான், சத்து ஒன்றும் செய்யாது, சைலண்ட்டாக சாட்சி, அதுக்கு எல்லாம் தெரியும் புரியன்னா எல்லாம் அதுக்குள்ளே நடக்குது. சித்து தான் உலகத்தோடு தொடர்பு கொள்ளுது, சத்து உலகத்தோடு தொடர்பு கொள்வது இல்லை, எந்த காரியமும் பண்ணுறதில்ல, சைலண்ட்டாக சாட்சியாக இருக்குது. ஆனால் ஒன்று அசையாதுன்னு சொன்னது, அது ஒன்று அசையும் சொல்கிறது சித்து. அப்போ சுவாமி பரமேஸ்வரன் எப்போ பார்த்தாலும் நீங்கள் உங்களை யோகத்தில் உட்காந்துருக்க மாதிரி தான், நீங்கள் எல்லா எந்த ஒரு காட்சி பார்த்தாலும் நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்க, ஒன்றும் அசையாது, அதுதான் யோகத்தில் உட்காந்துருக்குது. இன்னொன்று அசையும், அதுதான் சக்தி. என்ன பண்ணுது? இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுது. உலகத்தை சிருஷ்டி பண்ணுறதுனால ஒன்று அசையும் ஒன்று அசையாதுங்கிற தத்துவத்தை அது செயல்படுத்துது. அதுக்கு உதாரணம் தான் இந்த தூக்கிய பாதம் ஊன்றிய பாதம்னு. இந்த ரெண்டு பாதம் ஞாபகம் வச்சு, ஒன்று அசையும் ஒன்று அசையாதுங்கிறதுல, எது அசையினா சித்து, அது புரிஞ்சுக்கணும். சித்தம் என்ன பண்ணுது? அகங்காரத்தை தூண்டி விடுது. அகங்காரம் என்ன பண்ணுது? சித்தத்தை தூண்டி விடுது. சித்தம் என்ன பண்ணுது? புத்தியை தூண்டி விடுது. புத்தி என்ன பண்ணுது? மனசை தூண்டி விடுது. மனசு என்ன பண்ணுது? புலன்களை தூண்டி விடுது. புலன்கள் என்ன பண்ணுது? பொறிகளை தூண்டி விடுது. பொறிகள் என்ன பண்ணுது? பொருட்களோடு தொடர்பு கொள்ளுது. இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்லுது? பாணி இல்லை, கையே இல்லை, ஆனால் அது எடுக்கும். யார் கையோ யூஸ் பண்ணிடுது, நம்ம கையை தான் யூஸ் பண்ணுது. புரியுதா? நம்ம ஒன்று பேச நினைப்போம், அது வாயில் ஒரு வார்த்தை வந்து விடும், சம்மந்தம் இல்லாமல் வரும் சில நேரத்தில். கேட்குறவன் அதை வேறு மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்குவான். டைமிங் வந்து சரியில்லை வச்சுக்கலாம், விபரீத காற்று அடிக்கும் சில நேரத்தில். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன தான் அமைதியாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று நம்ம வாயிலேருந்து பிடுங்கும், அதை வச்சுக்கிட்டு செய்யும், ஒரு வாரம் ஓட்டும் அதை வச்சு. புரியுதா அது விஷயம்? அதுவே ஆஃபீஸில் ஓடிக்கிட்டு இருக்கும் மேட்டர், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். வந்தாலும் சொல்லுவான், பேசுவான், வராட்டினாலும் பேசுவான், இன்னாலும் பேசுவான், நடந்து வந்தாலும் பேசுவான், காரில் வந்தாலும் பேசுவான், பேசுகிறாங்களா இல்லையா? அது மாதிரி இப்போ எத்தனை அவயவங்கள் தேவையில்லை சூழ, இது இப்போ எது எப்போ இது இது யார் செய்கிறா? சித்து தான் செய்யுது. அப்போ எங்கே இருக்குது? சூழ உடம்பு கிடையாது, சூட்சம உடம்பு கிடையாது, காரண உடம்பு கிடையாது, துரியத்தில் இருந்து செய்யுது இந்த வேலையை. எது? சித்து. சக்ஷு பஷ்யத்து. கர்ணக ஸ்ருணோத்திய,
அது காது இல்லாமல் கேட்கும். ச வேத்தி வேத்தியம், ச வேத்தி வேத்தியம், அது எல்லாவற்றையும் அறிகிறது. உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் அதுக்கு தெரியுது. சர்வஜன் ச வேத்தி வேத்தியம், எல்லாவற்றையும் அறிகிறது. ந ச தஸ்ய அஸ்தி வேதா, அதை யாரும் அறிய முடியல, அதை யாரும் அறிய முடியல. ஏன் யாரும் அதை அறிய முடியாதுன்னு சொல்கிறேன், அப்போ நாங்களாம் என்னஜி பண்ணுறது, நாங்கள் அறியறதுக்கு தானே வந்திருக்கோம், அறிந்தால் அடைதல்னு சொன்னீங்களே, அப்போ நாங்கள் அறிய முடியாதா? உபநிஷத்தை மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி தெரியும், இது ஒரு லெவல் இருக்குது. ஆரம்பத்தில் ஸ்தூலத்துலேருந்து தெரிஞ்சதுலேருந்து தெரியாததுக்கு கொண்டு போக போகுது. அதனால் தெரிஞ்சவற்றைகள்லாம் சேர்த்து உங்களுக்கு சொல்லி அது மூலயமா புரிய வச்சதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லும். விஷயம் புரிஞ்சால் போதும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூனா டூ, யார் கொடுத்தா எப்படி கொடுத்தீங்க, இஃப்னு தானே சொல்கிறோம், வச்சுக்கிங்கண்ணே. ஏன் அப்படி போட்டால் தான் அந்த ஃபார்முலா டேலி ஆகும், அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஈக்குவேஷன் சரியாக வரும். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு வேலை அப்படிங்கிற கருத்தை ஒரு இமேஜின் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க முதல்ல. அது மாதிரி அது எல்லாவரையும் அறிகிறது, அதை யாரும், ஏன்னா அறியறதுக்கு இன்னொரு பொருள் கிடையாது, அதுதான் எல்லாரையும் அறியுது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் தானே படிக்கிறேன், நான் தானே கேட்குறேன்னு, உங்களை வச்சு அது அறியுது அது கேட்குது, அது புரியுதா? இந்த அறிவு இருந்தால் இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது வேலை இருக்கா, கர்மா ஏதாவது இருக்கா, எல்லாம் அதுவே செய்யுதுன்னா அப்போ எங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாதா, அதுவே செஞ்சுட்டு போட்டுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். கேள்விகள்லாம் நிறைய வரும், நீங்கள் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டீங்க. எல்லாமே அது செய்யுதுன்னா எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லையா, அப்படி ஒரு கேள்வி வருமா வராதா? அப்போ நான் சோம்பேறியாக இருக்கிறேன், நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்படி இல்லை அர்த்தம். அப்பேற்பட்ட வல்லமை உடையவன் நீன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட வல்லமை எங்கேருந்து அறியுது, உங்களுக்குள்ளே இருந்து அறியுது, எல்லாருக்குள்ளேயும் இருந்து அறியுது, பெருசாகவும் அறியுது சின்னதாகவும் அறியுது. உலகத்தில் எது பெரியதோ அதை விட பெருசாக இருந்து அறியுது, உலகத்தில் எது சின்னதோ அது 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 அதை விட சின்னதாக இருந்து அறியுது. அப்பேற்பட்ட நீங்கள் எதையும் அறியாமல் இருக்கீங்க இல்லையா? பிரார்த்தனை பண்ணணுமா வேணுமா, வேணாமா, சங்கல்பம் பண்ணணுமா வேண்டாமா? இந்த சங்கல்பம் சாதாரண வார்த்தை இல்லை. இப்போ நம்ம ஒரிஜினல் சங்கல்பம், இப்போ இந்த இதில் சொன்ன சங்கல்பம் இல்லை, மன புத்தி சங்கல்பம் இல்லை, இந்த மகா சங்கல்பம், இறைவன்கிட்ட நாம் பிரார்த்தனை பண்ணுறோம்ல அந்த சங்கல்பம், அது ரொம்ப வல்லமை மிக்கது. அதுதான் கடைசியில் ஜெயிக்கும் உங்களை, சித்தி கொடுக்கறது கடைசியில் அதுதான் சித்திக்கு வந்து நிற்கிது. இந்த இருட்டை தாண்டும் போதும் குரு உங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. இப்போ இது கொஞ்சம் அட்வான்ஸ் விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா இன்ட்ரோவாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக சொல்கிறேன், ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். விசாரம் பண்ணும்போது தான் இதெல்லாம் புரியும், இல்லைனா மேலோட்டமாக இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாதெல்லாம் கூட தோணும். மந்திரம் வர்றதுனால, இந்த சந்தர்ப்பம் வர்றதுனால நான் அதை தொடாமல் போக முடியல, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு காமிக்கிறேன். இப்போது அப்பேற்பட்ட வல்லமை உடைய அது யாருன்னா நீ தான். அது இப்போ உனக்குள்ளே இருக்குன்னு சொன்னோம்ல, ஒத்துக்கிறீங்களா? அது நீங்கள் தான் சொன்ன, ஒத்துக்கிறீங்களா? இப்போ ஒத்துக்க முடியல, ஆனால் ஒத்துக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்குது. எல்லாமேங்க அரிய அரிய தாங்க புரியும், அரிய அரிய தான் புரியும், அறியாமலே எப்படிங்க புரியும்? நான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு விஷயத்தை அரிய அரிய தானே புரியும். இப்போ இங்கேருந்து லைட் ஹவுஸ் தெரியுமா? தெரியாது. நீங்கள் போயிட்டு வந்துருக்கீங்களா? போயிட்டு வந்திருக்கேன். அப்போ இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். அது வந்து ஒருத்தவன்ட்டே சொல்கிறீங்க, அவன் நம்ப மாட்டான். இப்போ என்ன பண்ணுவீங்க? ஆனால் நீ போய் பார்த்ததுனால தெரியும், இங்கேருந்து பார்த்தா தெரியல, இங்கேருந்து பார்த்து தெரியலன்னா இல்லையா? உனக்கு தெரியலன்னா அது இல்லையா? அப்படி கிடையாது, உனக்கு அறிவு இல்லை அதனால் அது தெரியல. ஒன்று அங்கே போய் பார்க்கணும், இல்லை டெலஸ்கோப் வச்சு பார்க்கணும், இல்லை மேலேருந்து ட்ரோன் வச்சு பார்க்கணும், இல்லை ஹெலிகாப்டரில் போய் பார்க்கணும். வழி ரூட்டு எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரியாது, ஆனால் இல்லைங்கிறது ஸ்ட்ராங்காக தெரியுது. இப்போ நாம் வேதம்னா என்னன்னே தெரியாமல் வேதத்தை தெரிஞ்சிக்கவே இல்லாமல் இருக்கும்ல, இது பெரிய அஜ்ஞானமாக இல்லையா?
வேதத்துக்குள்ளே இவ்வளவு பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ வயசாகி நம்ம அதை ஒன்றுமே கண்டுக்காமல் இருந்துட்டோமே. நம்ம முன்னோர்கள் யாருமே இந்த ட்ராக்கை பிடிக்கலையே. ஏன் இந்த ட்ராக்கே பிடிக்கலைங்க? வேதத்துக்குள்ள பொக்கிஷம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாத? இந்த வேதம் நீங்கள் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேதம் ஒரு பொக்கிஷம், வேதத்துக்குள்ளே நிறையா சீக்ரெட் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம விளங்குவோம் அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு இருந்துச்சா இல்லையா? தெரிஞ்சது. அதுக்குள்ளே பொக்கிஷம் இருக்குலாம் தெரியாது, யாருக்குமே தெரியாதா? இப்போ தெரியுதா? இது பெரிய அதிசயம். இந்த அதிசயத்துலேயும் அதிசயம் என்னென்னா, நம்மளுடைய நாட்டில் பிறந்த ஒரு மகத்தான விஷயம், எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம், எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? நம்ம யாரையும் நீங்கள் நாம் தேடணுமா? நீங்கள் என்ன எஃபர்ட் எடுத்தீங்க வேதம் கற்றுக்கிறது? என்னென்ன எஃபர்ட் எடுத்துங்க சொல்லுங்கள். ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்கள். வேதம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் முயற்சி பண்ணேன், ஒரு 5 எஃபர்ட் எடுத்தேன், 5 ஃபெயிலியர் சொல்லுங்கள் பார்க்கணும். கிடையாது. ஒரு கடையை திறந்து வச்சா உடனே நம்ம அங்கே போய் நிற்கிறோம், யாருமே சொல்லித்தர வேண்டாம், யாருமே சொல்லித்தர வேணாம், எந்த எஃபர்ட் வேணும், ஒரே எஃபர்ட்டில் ஜெயிச்சாச்சு. அது கூட கவர்மெண்ட்டு முன்னாடி ஸ்க்ரீன்லாம் போடணும், வாப்பனை வைக்கக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. ஆமாம். அப்போ கூட மறைச்சிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், வாங்கிட்டு வந்துடுறோம். அது எப்படி முடியுது? அது எப்படி தெரிஞ்சிச்சு? அதில் இவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சிச்சு? அது அது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதில் இருக்கா இல்லையா வாசனா? அதான் பாயிண்ட்டு. நம்ம அதை ஒத்துங்க, அதான் பாயிண்ட்டு. முன்னாடி நம்ம மிருகமாக இருந்தோம், நம்ம ஒரு சிங்கமாக இருந்தோம்னு வச்சுங்களேன், மானை பார்த்தா என்ன பண்ணுவோம், பாய்வோம். ஒரு புளியாக இருந்தோன்னு வச்சுங்க, ஒரு முயலை பார்த்தா என்ன பண்ணுவோம், பாய்வோம். அதை சமைச்சு அதெல்லாம் நான் அப்படியே சாப்பிடுவேன். என்ன வாசனை? சமைச்சுக்கிறதை வர உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் வாசனை. சரி, வாழ்க வாழ்முடல். இப்போ என்னென்னா, இந்த மகத்தான அந்த பொருள் நீ தான், அது எல்லாவற்றையும் அறியிறது. அதை யாரும் அறிய முடியாதுன்னா அது தோன்றுறது இல்லை. ஏன் அது முன்னாடி நிற்கலை, எங்கேயாவும் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்குது, அதான் நீ. பிரத்யட்சமும் இல்லை, பரோட்சமும் இல்லை, அபரோட்சம். முன்னிலையும் இல்லை, படர்க்கையும் இல்லை, தன்னிலை. இப்போ எல்லாருக்குமே நமக்குள்ளே இறைவன் இருக்கான்னு தெரியுமா தெரியாதா? ஓரளவுக்கு தெரியாதா? அதுவும் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? தேடுறவனுக்கு. எவ்வளோ பேர் தேடியிருப்பாங்க 100 கோடி மக்களில்? இப்போ 200 கோடி மக்களில் எவ்வளோ பேர் தேடியிருப்பான் நமக்குள்ளே இறைவன் இருக்கான் அப்படின்னு? எவ்வளோ பேர் தேடியிருக்கான் இந்தியாவில் இந்த கதினா? அப்போ வெளிநாட்டெலாம் சொல்லவே தேவையில்லை, ஒன்றுமே தேட மாட்டாங்க. ச வேத்தி வேத்தியம், அது அறிகிறது. நாச்ச தஷாஸ்தி வேத்தா, அதை யாரும் அறிய முடியாது. ஏன்? அதுதான் உங்களே இருந்து எல்லாவற்றையும் அறிகிறது. இப்போ நாரீரேனா, அதுதான் உங்களையும் இருக்கு. இப்போ நெட்வொர்க்கு, ஒரு நீங்கள் ஒரு நெட்ஒர்க் ஃபாலோ பண்ணுறீங்க, ஏதோ செல்ஃபோனுக்கு ஏதோ வச்சுருக்கீங்க, ஒரு ஏர்டெல்லோ ஒரு ஜியோவோ, என்ன இப்போ கரண்டில் என்ன போயிட்டுருக்குன்னு தெரில, வச்சுருக்கீங்க. உங்களுக்கு தனியாக ஒரு நெட்ஒர்க்காக, அவங்களுக்கு தனியாக ஒரு நெட்ஒர்க்காக போடுறாங்க. சிம் கார்டு வேறு, நம்பர் போட்டுறான், மாற்றிடுறான். செல்ஃபோனும் வேறு, ஸ்தூல உடம்பு சுற்று உடம்பு மாற்றி விட்டுறான். காரண உடம்பு எல்லாருக்கும் ஒன்று தான், எல்லாருக்கும் நெட்ஒர்க் ஒன்று தானே. தம ஆகுர், தம ஆகுர், ஆகுர் அக்யம், அக்யம் அக்ரனன், அது முன்னாடி அவர் தான் இந்த புருஷன். இந்த புருஷன் தான் மகாந்தம், மகத்துவமான ஒரு வஸ்துவாக இருந்து எல்லாவற்றையும் அறிகிறான். இப்போ இது கிளீனாக சித்தம் எல்லாம் பண்ணுது, நடையில் மனம் செய்யுது, புத்தி செய்யுது, அகங்காரம் செய்யுது, சித்தம் செய்கிறதெல்லாம் அதெல்லாம் ஜடம், அதெல்லாம் இல்லாட்னா கூட இது செய்யும். இது சூழ உடம்பு சூக்ஷ்ம உடம்பு நீக்கிட்டு காரண உடம்புல உள்ள சித்த பற்றி பேசுது இந்த மந்திரம். புரியுதா? என்ன சாரம்? கை கால் காது கண் இல்லாமலும் செயல்படுகிறார், அனைத்தையும் அறியும் அவரை அறியும் அறிய யாரும் இல்லை.
நான் அறிகிறேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன் நீங்கள் அறி, நீங்கள் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் அங்கம் ஒரு ஒரு கீ கொடுத்து வச்சுருக்கு. ஒரு அந்த காலத்துல எல்லாம் ஒரு குவாட்ஸை வச்சுங்க, ஒரு குவாட்ஸை ஒரு மாதம் ஓடுன்னு ஒரு குவாட்ஸ் வச்சுங்க, செல்லு செல்லு தானே அது பேர், வாட்சுக்கு போடுறது, வாட்சுக்கோ கிளாக்குக்கோ போடுறது, அது வந்து பேட்டரியோ செல்லோ ஏதோ ஒரு பேட்டரினு வச்சுங்க, பேட்டரினு வச்சுங்க, அந்த பேட்டரிக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கா இல்லையா? ஆ, ஒரு அதில் வந்து மெக்கானிசம் இருக்கா இல்லையா? அதில் ஸ்தூல உடம்பு இருக்கா இல்லையா? இந்த வால் கிளாக்கில் ஒரு ஸ்தூல உடம்பு இருக்குது, ஒரு சூக்ஷ்ம உடம்பு இருக்குது, ஒரு காரண உடம்பு இருக்குது. காரண உடம்பு என்ன தெரியுமா? டைம் காட்டணும், அது டைம் காட்டணும், அதான் காரணம். சூக்ஷ்ம உடம்பு என்ன தெரியுமா? அதான் என்ஜின். ஸ்தூல உடம்பு என்ன தெரியுமா? அதான் கண்ணாடி, அந்த முள். அது எவ்வளோ நேரம் ஓடுன்னு தெரியுமா? அதுக்கு அதுக்கு தெரியாது, அதை படித்தவனுக்கு தெரியும். இதோடைய எக்ஸ்பைரி டேட்டு இந்த பேட்டரிக்கு 6 மாதம், 6 மாதம் வரைக்கும் டிக் டிக்னு ஓடிக்கிட்டே இருக்கும். வேறு ஏதாவது அது செய்தா செய்ய முடியுமா? அதே மாதிரி தான் நாமளும், நாமளும் அதே தான். அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் பிரம்மம், அவ்வளோதான். அதுக்கு நான் உங்களை ஜடன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஏதாவது ஏடா குடம் பண்ணினீங்கன்னா அடி விழும், விழுதா இல்லையா? ஏடா குடம் பண்ணாலும் செய்ய மாட்டேன், மாற்றி செய்வேன், செய்வேன், செய்ய மாட்டேன், வேற ஒன்றை செய்வேன், இதான் மனுஷன். செய்வேன் ஒரு கருத்து, செய்ய மாட்டேன்னு ஒரு கருத்து, வேற ஒன்று செய்வேன், மாற்றி செய்வேன், இதான் மனுஷன் இல்லையா? இப்படி வந்தானா அவனுக்கு அடி, மேலே கதா தூக்கி வச்சு நிற்குது நிற்குது. இப்போ நாமெல்லாம் யார்? நாமெல்லாம் ஜந்துக்கள். எது வரைக்கும்? நம்ம பிரம்மம்னு அறிகிற வரைக்கும் நாம் ஜந்துக்கள். அறிஞ்சா பிரம்மம். இப்போ அது அறியுதுன்னா எல்லாவற்றையும் நம்மளால் அறிய முடியுமா? முடியாதா? அந்த ஃபார்முலாக்கு வாங்க. அது அறியுது, அதுதான் நாம். அது அறியும்போது நம்மளால் அறிய முடியுமா அறிய முடியாதா? முடியும், டெஃபினட்டாக முடியும். அடியன் செஞ்சு காமிச்சு காமிக்கிறேன்னு டே ஒன்னே சொல்லிக்கிட்டு இருக்கோம், செஞ்சு காமிச்சுட்டு தான் இருக்கோம். பண்ணுறோமா இல்லையா? எப்படி முடியுது? உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நடக்காது, சாமானியமாக நடத்த முடியாது, இப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாது, எல்லாருமே நினைக்கிறோமா இல்லையா? எந்த ஒரு கருத்து சொன்னாலும் உடனே இது சாமானிய நிலை கிடையாது, மனித நிலையிலே கிடையாது அப்படி நம்ம சிந்திக்கிறோமா இல்லையா? என்ன காரணம்? அறிவு இல்லை. அறிவு இருந்தால் நம்மளால் முடியுங்கிற வார்த்தை வரும், அறிவு இல்லைன்னா நம்மளால் முடியாதுங்கிற வார்த்தை வரும். உன்னுடைய அறிவு நிலைக்கு என்ன பண்ணுமோ அதையே நீ செய்யலை. இப்போ உங்ககிட்ட உள்ள அறிவுக்கு, உங்ககிட்ட உள்ள அறிவு எந்த அளவுக்கு உள்ள அறிவு, எந்த அளவுக்கு உள்ள அறிவு? பேரறிவு, சிற்றறிவு இல்லை. சிற்றறிவாக நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். சின்ன நெருப்பு என்ன பெரிய நெருப்புன்னு அதான், அதுக்கு தான் பதில் சொல்லுது. அருமையான உதாரணம் அது. என்ன சின்ன நெருப்பு பெரிய நெருப்பு? சின்ன நெருப்பு தான். சரி, சின்ன நெருப்பாக இருக்க அது அப்படியே இருந்தால் அப்படியே அணைஞ்சு போய்ட்டுமா? தண்ணி எடுத்து ஊற்றுங்க, அது மேலே அணைஞ்சு போட்டுமா? எதுக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்கு? எப்போ வேணாலும் யாரை வேணாலும் தொடர்பு கொள்ளணும், அந்த வேலையை உங்களுக்கு கொடுக்கும், சே சொல்லணும், நீங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா டக்குன்னு கேட்ச் பண்ணுவீங்க. இப்போ பால் அடிக்கிறோம், 140 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது, வர்ற பால் எப்போ வேணாலும் பால் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு காத்துட்ருக்கிறவன் தான் அதை கேட்ச் பண்ணுவான். சரி, வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாருன்னு வச்சுங்க, யார் யார் கை தட்டுறா, யார் யார் மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருக்கா, ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கான்னு பார்த்துருந்தாருன்னு வச்சுங்க, அவர் கைக்கிட்ட வந்தால் கூட கீழே போட்டுருவார். என்ன காரணம்? அவேர்னஸ் இருக்கணும், விழிப்பு நிலை இருக்கணும். விழிப்பு நிலையில் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த தீப்பொறியை உங்களுக்குள்ளே வச்சுருக்கு, எல்லாருக்குள்ளேயும் வச்சுருக்கு. ஒரு எறும்புக்கு கூட அந்த தீப்பொறியை வச்சுருக்கு. வச்சிருக்கா இல்லையா? இதை அறிந்தால் பேரறிவு, அறியாவிட்டால் சீற்றறிவு. அறிந்தால் பிரம்மம், அறியாவிட்டால் ஜந்து. அவரே முதல்வனாகி எல்லையற்றவனாகி விளங்குகிறார். புரியுதா? யார் அது? நீங்கள் தான்.
சரி, அடுத்தது அறியப்படாத பொக்கிஷம். என்ன அறியப்படாத பொக்கிஷம்? அனோரணியான். என்ன மகாநாராயண உபநிஷத்துலேயும் வருது. இது ரெண்டு மூணு மகா வாக்கியங்கள். இது மகா வாக்கியம் இல்லை, இது ஜென்ரலான லட்சணம், இறைவனுடைய லட்சணம். ஆனால் ஒரே வாக்கியம் வந்து ஒரு நாலஞ்சு உபநிஷத்தில் மாற்றி மாற்றி வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் வருது. இது வந்து ஸ்ருதி வேதம். இது இப்போ நம்ம வந்து ஒரிஜினலை பார்க்குறோம். இங்கே ராமாயண மகாபாரதம்னா ஸ்மிருதி தான், இங்கேருந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கதையாக சொன்னால் தான் புரியும், சில பேருக்கு கதை சொன்னால் தான் புரியும், சில பேருக்கு டான்ஸ் பண்ணால் தான் புரியும், சில பேருக்கு ட்ராமா எடுத்தால் தான் புரியும், சில பேருக்கு சினிமா எடுத்தால் தான் புரியும், சில பேருக்கு அவன் வீட்டில் பிரச்சனை நடந்தால் தான் தெரியும். ராமாயண மகாபாரதத்தில் இல்லாத கதை வசனத்தை யாருமே எழுத முடியாது. அன்னைக்கு எல்லாத்துக்கும் மூலாதாரம் உபநிஷத்து தான். எந்த கருத்தும் முருகன் சாஸ்திரநாமத்தில் உள்ள பேரை பல பேரை பல படத்துக்கு டைட்டிலாக வச்சுருக்காங்க. நம்ம ஒரிஜினல் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்கு. அனோரணியான், அணுவை விட சிறியவன். அணு போன்றவன், அணுவை விட சிறியவன். மகத்தோ மகியான், யார்? ஆத்மா, உன் ஆத்மா. அப்போ அனோரணியான ஒத்துக்கிற மகத்தோ மகிந்த மக அனோரணியான ஒத்துக்கிற அணுவிலும் சிறியதாக ஒரு பொருள் உள்ளே இருக்குன்னு ஒத்துக்கிற மகத்தோ மகியான். உலகத்தில் எது பெரியதோ அதை விட அதே ஆத்மா தான். அது வேறு ஆத்மா, இது வேறு ஆத்மா இல்லை, ஒரு ஆத்மா தான். நாம் தான் அதுக்கு பேர் புரியறதுக்காக பேர் கொடுத்துருக்கோம். மகத்தோ மகியான் ஆத்மா எங்கே இருக்க? குகாயாம் நிகித்தோ. இதுதான் குகன்னு சொன்னார். யார்? நம்ம பாம்பன் சுவாமிகள். குகங்கிற பேர் இருக்குது. ஏன் குகைக்குள்ளே தான் அந்த சுடர் இருக்குது? எப்படி இருக்குது? அக்னியாக இருக்குது. முருகப்பெருமான் அக்னியை தானே பிறந்தார். குகாயாம் நிகித்தோ, இருதய குகைக்குள்ளே இருக்கு. அதை பார்க்கணுங்கிற ஆர்வம் வர வேண்டாமா நமக்கு? இருக்குன்னு சொல்லிடுச்சு, அதை நம்ம பார்க்க வேண்டாமா? பார்க்கணுங்கிற ஆர்வம் வரணுமா வேண்டாமா? முயற்சி பண்ணுமா வேண்டாமா? குகாயாம் நிகித்தோ. சரி, அஷ்ய அவரை, அப்படிப்பட்டவரை. ஜந்தோ ஜீவராசிகள், ஜீவராசிகள். தாத்துகு பிரசாத், அந்த பரம்பருடைய பிரசாதத்தினால, அந்த பரம்பருடைய கருணையினால். ஏன்னா நீங்கள் இந்த மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட சில கீயை வந்து இறைவன் வச்சுருக்கான்னு சொன்ன இல்லையா? கருணை, வரம், அன்பு வச்சுருக்கானா இல்லையா? நம்மளால் நடத்த முடியாது இருக்கா இல்லையா? எது வரைக்கும் நம்மளால் நடத்த முடியாதுன்னு நினைக்கிறோம்? மனித நிலையில் இருக்கிற வரைக்கும் நம்ம அப்படி நினச்சிட்டு இருப்போம். நம்ம இந்த உடம்பை கடந்துட்டோம்னா துரியா, அதான் சொல்லிடுவோம், துரியாதீதம்னு சொல்ல. துரியம் வரைக்கும் மனுஷன் வந்து செட்டில். அவன் அந்த துரியத்தை கடந்து வெளியில் வந்துட்டானா, அவனும் பிரம்மமும் ஒன்று. அவனும் பிரம்மமும் ஒன்று. சில விஷயங்களை அதோடைய பிரசாதத்தினால தான், அதனுடைய கருணையினால தான் நீ வாங்க முடியும். நீ வேணால் தபஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக பல கோடி வருஷம் உட்கார்ந்துருக்கலாம். அது மனம் இறங்குனா தான் உனக்கு அது வாய்ப்பு. அப்படிப்பட்ட விஷயத்தில் கடைசி விஷயமாக வச்சுருக்கிறது மோட்சம். அதுக்கான குரு 95% வரைக்கும் போய் குரு உங்கள் கூட நிற்பார். குரு அங்கே காத்திருக்கணும். அதுக்கப்புறம் எப்போ அது ஒரு கதவு திறப்பார்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி வச்சுருக்காரு? ப்யூரிட்டி, ப்யூர் கான்சியஸாக ஆக போகிறீங்க. இப்போ கான்சியஸாக இருக்கீங்க, அப்புறம் ப்யூர் கான்சியஸாக ஆகணும். உள்ளே போனால் அங்கே போய் குத்துதே குடையதே எரியுதே தக தகன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லை? இங்கே குருவே வறுத்து எடுத்துருவாங்க, குருவே வறுத்து எடுத்துருவாங்க. தாத்து பிரசாத், அந்த தத்துவத்தினுடைய அந்த தாத்து எல்லாத்துக்கும் மூல தாத்துவாக இருக்குது. ரூம் மூல தாத்து, மூலப்பொருளாக இருக்குது. அந்த பொருளுடைய பிரசாதத்தினால, ஆசீர்வாதத்தினால. இப்போ இந்த இது இருக்க மனம், புத்தி, சித்தம், எண்ணங்கள், சங்கல்பங்கள், குறிக்கோள்கள், அப்புறம் வாசனை, எண்ணங்கள், பதிவுகள், அப்படி மூணு இருக்க அதை நீக்கிறதுக்கு மூணு வழி இருக்குதுன்னு சொன்னேன் நேற்று.
அது பேர் வந்து சாதனாத்திரயம்னு பேர். மூணுத்தையும் சைமல்டேனியஸாக பண்ணணும். இந்த எண்ணங்களை நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் எதை செய்வீங்க? குழப்பமாக இருக்குன்னு ஒன்றும் செய்ய முடியாது, டென்ஷன் ஆகிடுவீங்க. ப்ரெஷர் ஏறுறதுலாம் அதான் காரணம். ப்ரெஷர் ஒருத்தவனுக்கு ஏறுதுன்னா ஏகப்பட்ட எண்ணங்கள் ஒரே ஒரே அட்டன் டயத்தில் வரும். அவன் தான் காரணம். அவன் ஸ்லோவாக போய் வாழ்க்கையில் பழக்கம் இல்லை, அதனால தான் மெதுவாக போகணும்னு சொன்னது. எப்போதும் போல யதார்த்தமாக இருங்கிறது இங்கே அர்த்தம் கொடுக்கும். எல்லா நேரத்திலும் அர்த்தம் கொடுக்கும். அது உன்னுடைய சுபாவம் என்ன? சுபாவம் என்ன? அமைதி. ஆனால் நீ எப்படி நடந்துக்கிற? வேக வேகமாக ஓடுற, சாப்பாட்லேருந்து ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலையும் என்ன பண்ணுற? வேகம் வேகமாக, வேகம் வேகமாக, வேகம் வேகம். ஏன்னா வேகமாக போனால் வேகமாக சம்பாதிக்கலாம், வேகமாக செஞ்சால் வேகமாக பணம் வந்துடும், வேகமாக வந்தால் வேகமாக போய்டும். அது தெரியாது, அதை மறந்துடுவான், அது போகிறது தெரியாது. இப்போது இந்த மனத்தை நிறுத்துறதுக்கு, அதாவது மனத்தை நிறுத்துறதுக்கு, எண்ணத்தை எண்ணங்களை நிறுத்துறதுக்கு யோகம், தியானம் பண்ணணும். எண்ணங்கள் நிற்குதா இல்லையா? உக்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு பிராணாயாமம், ரெண்டு பிராணாயாமம், மூணு பிராணாயாமம், அதாவது பூரகம், கும்பகம், ரேச்சகம், அது பண்ணி ஒரு பிராணாயாமம் ஒரு மூணு பண்ணலாம். பண்ணினீங்கன்னா எண்ணங்கள் சுத்தமாக ஒரு மூணு அவருக்கு எண்ணங்களே இருக்காது. அது ஒரு பாயிண்ட்டு. மூலாதாரத்துலேருந்து உச்சந்தலைக்கு ரூட்டு கிளியர் பண்ணிவிடும். நீங்கள் போகிற பயணத்தை உங்களால் உணர முடியும். அப்புறம் ஓங்காரம். ஓங்காரம் என்ன பண்ணும்? இந்த சித்த அந்த சத்தோட கொண்டு போய் இணைக்கும். ஓங்காரத்தினுடைய மகத்தை சொல்லவே முடியலங்க. எல்லா உபனிஷதும் ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் ஓங்காரத்தை பேசாத உபனிஷதே கிடையாது. எவ்வளவு மகத்து தெரியுமா கொடுக்குது ஓங்காரத்துக்கு? வெறும் நிர்குணம், சகுணம், இகம், பரம், எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு தத்துவம் அது. அந்த இடத்துல மிக முக்கியமான இந்த இருட்டை கடக்கிறப்ப இந்த ஓங்காரம் மிக முக்கியமான ரோல் சொல்லுது. ஓங்காரத்தை தான் சொல்லியிருக்காங்க, வேறு எந்த மந்திரத்தையும் சொல்லலை. இறைவன் இருட்டை கடந்து இறைவனை தரிசிக்க போகிறன்ல, அந்த இடத்துல ஓங்காரத்தை தான் சொல்கிறாங்க. அதனால் உங்களுடைய தியானத்தில் ஜபம் அவசியம். அது ஒன்றோ ரெண்டோ மூணோ, ஆரம்பத்துலேயோ நடுவிலையோ முடிவிலையோ அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் பழகப்பட்டிங்கன்னா அதுவே சொல்ல ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஆரம்பத்தில் ஓம்னு சொல்லி மனசுக்குள்ளே தான் சொல்லணும், சத்தம் போடக்கூடாது. சத்தம் வந்து உங்களுக்குள்ளே தான் உச்சரிக்கப்படணும், வெளியில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உச்சரிக்கிற சூக்ஷ்ம ஜபந்தான் வந்து விசேஷம். அதை விட விசேஷம் அஜபா ஜபம். நீங்கள் ஜபிக்காமலே அதுவே ஜபிக்கும். நம்மளுடைய ஹார்ட் பீட் என்னது, லேப்டாப்புக்கு பதிலாக ஓம் ஓம் ஓம்னு சொல்லிகிட்டே இருக்கும். இப்போது அந்த ஓங்காரம் பின்னாடி வருது. இப்போ எண்ணங்களை நிறுத்துறதுக்கும் ஓங்காரம் யூஸ் பண்ணலாம், பிராணாயாமம் யூஸ் பண்ணலாம், தியானம் யூஸ் பண்ணலாம். தியானம் பண்ணும்போது இது மூணும் கட்டாயம் பண்ணணும். ஆரம்பத்துலேயோ மத்தியிலையோ நடுவுலையோ பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபுல்லாகவும் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஒரு முறையாவது கட்டாயம் ஓங்காரம் பண்ணணும், இஷ்ட தெய்வத்தை தியானிக்கணும். கடவுள் அங்கே சத்து இல்லாமலாம் மோட்சம் அடைய முடியாது. எவனா இந்த புதுசாக வரவங்கெல்லாம் உபநிஷத்தை படிக்காதவங்க நிறைய தவறு பண்ணுறாங்க. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம டைம் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு தான் ட்ரெடிஷ்னல் குருன்னு சொன்னாங்க. எதுக்கு வேதம் அப்படி சொல்லுதுன்னா, ட்ரெடிஷ்னல் குரு குருமுகம்னு சொல்கிறது என்னென்னா, ட்ரெடிஷ்னலாக இருந்தால் தான் எல்லாத்தையும் புரியும், தெரியும். ஏதோ ஒரு கோர்ஸ் மாதிரி படிச்சுட்டு வந்துடலாம், பணம் பண்ணலாம், ரிசல்ட் வராது. நீ ஒரு கோர்ஸ் இத்தனை வருஷம் படி இவ்வளவு நான் இது பண்ணித்தரேன், அப்படித்தரேன், இப்படித்தரேன் சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணலாம், கோர்ஸ் கொடுக்கலாம், நீங்கள் பணம் கொடுக்கலாம், ரிசல்ட் வராது. முக்தி வருமா சொல்லுங்கள், கேரண்டியாக இப்போ நான் சொல்கிறேன். முக்தி உங்களுக்கு இவ்வளோ நாளில் கொடுக்க முடியும்னு சொல்கிறேன். நெற்றிக்கண்ணை திறக்க முடியும்னு சொல்கிறேன். உயிர்கண்ணை இவ்வளோ நாளில் திறக்க முடியும்னு சொல்கிறேன். என்ன காரணம்? உபநிஷத்து கான்ஃபிடென்ட் கொடுக்குது. உபநிஷத்தே தைரியம் கொடுக்குது, தன்னம்பிக்கை கொடுக்குது. சத்தியம் அது, பொய்யல்ல. இப்போ உங்களுக்கெல்லாம் புரியுதில்லை, ஒரு நிலையை நம்ம கடந்துட்டோங்கிறது இருக்கா இல்லையா? இருக்குல்ல, இது பொய் இல்லையா? இங்கே யாரும் இங்கே
அசத்து வேலையெல்லாம் பண்ண முடியாது. அப்போது ரெண்டாவது இருக்கு இல்லையா சங்கல்பம், அது ஒன்று பண்ண அது ஈஸி தான். மூணாவது இருக்கு பாருங்கள் வாசனா, அதுதான் மகா மோசமானது. அந்த வாசனாவை வந்து தத்துவ விசாரம் பண்ணி இந்த வாசனையை விட இந்த அது என்ன மூல காரணமாக இருக்கிறது, ஆறு காமம் குரோதம் மதம், காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் மோகம். நம்ம பத்து சொன்னோம், இந்த ஆறு வேதம் சொன்னதை எடுத்துக்கிட்டால் கூட பாக்கி அஞ்சு கூட விட்டுடலாம். காமத்தை தவிர, காம தான் ராஜா, பாக்கி ஒம்போதையும் விட்டுடலாம், பாக்கியெல்லாம் ஈஸியாக கடந்துடலாம். காமத்தை கடக்கவே முடியாது, காமந்தான் என்னது, காமந்தான் மாயை, காமந்தான் மாயை, அதை கடக்கவே முடியாது. நீ என்ன முயற்சி பண்ணாலும் கடக்க முடியாது, யாராலும் கடக்க முடியாது. காமத்தை கடந்தா கடவுள். அதுக்கு முன்னாடி நீ ஸ்தூல உடம்பை தாண்டி, பொறியை தாண்டி, புலன்களை தாண்டி, சூக்ஷ்ம உடம்பை தாண்டி, மனதை தாண்டி, புத்தியை தாண்டி, சித்தத்தை தாண்டி, அகங்காரத்தை தாண்டி, இத்தனை இடத்த தாண்டி வந்துடுற, காமத்தை மட்டும் கடக்கவே முடியாது. அங்கே தத்துவ விசாரம் குரு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அறிவுக்கு எது உள்ளே போகிற சித்து, அந்த சித்துக்கு இந்த காமத்தை விட பிரம்ம மேலானவருங்கிறத உணர்த்துவார். நமக்கு அறிவில் வந்து தோஷம் இருந்தால் தான் மனம் நம்ம பேச்சை கேட்காது. அறிவு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மனம் நம்ம பேச்சை கேட்கும். இப்போ இந்த அறிவு பியூராக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். இந்த அறிவு நல்லா சுத்தமாக இருக்கணும், அவ்வளோ பியூராக இருக்கணும். இது ஒரு பாயிண்ட்டில், ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ஞாபகம் வச்சுங்க, ஏதோ ஒரு பாயிண்ட்டில் இந்த காமத்தை விட பிரம்ம மேலானவர் அப்படிங்கிறது அது ஒத்துக்கும், உணரும், அனுபூதி அடையும். எது அந்த சித்து அனுபூதி அடையும். இது ஒரு நிலை. அந்த நிலை வரணும்னு சங்கல்பம் பண்ணணும். கடைசியாக வார்த்தை, கடைசி வார்த்தை சங்கல்பம். என்ன சங்கல்பம்? அந்த சத்தை நினச்சி தானே தியானம் பண்ணுறீங்க, சத்தை நினச்சி தான் தத்துவ விசாரம் பண்ணுறீங்க, சத்தை நினச்சி தான் அந்த சங்கல்பம் பண்ணணும். என்னது, இந்த காமத்தை கடந்து எங்களுக்கு தரிசனம் கொடு அப்படின்னு ஒரு சங்கல்பம், கடைசி கடைசி சங்கல்பம் அது. அந்த நிலையில் தான் வாசனாவை நம்ம என்ன பண்ண முடியும், கடக்க முடியும். வாசனை பெரிய கடல், சாதாரண சம்சார சாகரத்தோட பெரிய கடல். சம்சார சாகரம் ஒரே ஒரு ஜென்மாவில் 100 வருஷம் இல்லை 70 வருஷம் இல்லை 60 வருஷம். வாசனை கடல் இருக்குல்ல, யுக யுகமாக நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க கர்மாவை. அங்கே வந்து என்ன என்ன, நீ இதெல்லாம் செஞ்சால் தான் அந்த நிலைக்கு நீ போக முடியும். இதெல்லாம் அந்த குருவை நீ பிடிச்சாகணும். குரு அங்கங்கே என்ன பண்ணுவார், ரூட்டை வந்து சூக்ஷ்மத்தை சொல்லிக்கிட்டே வருவார், ஒவ்வொரு கதவாக திறந்துக்கிட்டே வருவார், அப்பப்போ சொல்லுவார். மொத்தமாக சொன்னாலும் உனக்கு புரியாது. புரியுதா? அப்போ கடைசியாக இந்த பிரார்த்தனைக்காக சத்தம் நோக்கி இந்த சித்தானது என்ன பண்ணணும், தவம் பண்ணணும். தவம் தான் பண்ணிகிட்ருக்கு, சங்கல்பத்தோட ஓங்காரத்தோட ஏகாகிர சித்தத்தோட திருடச்சித்தத்தோட விவேகத்தோட ஞானத்தோட குருவோட சேர்ந்து சங்கல்பம் பண்ணணும். புரியுதா? அதனால தான் எதை எதை கடக்க முடியும், அந்த வாசனை கிடைக்கும். மனோநாசம் ஒன்றும் இல்லை, மனோநாசம் தியானம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சத்காரியத்தில் ஈடுபட்டாலே மனம் ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும், நம்மளை மறந்துடுவோம், சாப்பிட மாட்டோம், சாப்பிட்ற டைம் போகிறது தெரியாது, எல்லாம் அது மனம் என்ன ஆகிடும், இல்லாமல் போயிடும். போயிட்டு போயிட்டு வர்றதெல்லாம் இருக்கக்கூடாது நமக்கு. நம்ம செய்கிறது எப்பயுமே என்னது, இதெல்லாம் காரியம் ஒன்று இருக்குது, காரணம் ஒன்று. காரணம்தான் அந்த காமம், எல்லாத்துக்கும் காமம் தான் காரணம். எல்லா உளைச்சலுக்கும் எல்லா துன்பத்துக்கும் எல்லா பிறவிகளுக்கும் காரணம் காமம், காமம், காமம். அதை யாராலும் கடக்க முடியாது. அதை கடந்தவ தான் காமேஸ்வரி, அதை கடந்தவன் தான் காமேஸ்வரன், காமத்துக்கு ஈசன், காமத்தை கடந்தவன், காமத்தை வென்றவன். அது சங்கல்பத்தினால தான் சித்தியாகுது. புரியுதா? புரியுதா?
இது பின்னாடி விசாரம் பண்ணுவேன், டீட்டெயிலாக பண்ணுவேன், ஆனால் ஒரு இன்ட்ரோலையே அது புரியணும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, வழி பெறல முடியாது, வழி பெறலக்கூடாது. ஆனால் அதை பற்றியே ஒன்றும் இல்லை, நான் மெதுவாக போய்க்கிறேன்னு மெதுவாக ஏதாவது பிறவி பிறந்துக்கிறந்து வரலாம். 12 ஆண்டுகளை நம்ம காரியத்தை சித்தி பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப ஷார்ட் பீரியடு தான், 12 ஆனால் 24 36 அப்படி போகும். அஸ்ய ஜந்தாக தாத்து பிரசாது, அந்த தாத்து அந்த மூலதாத்து பரம்பரையுடைய பிரசாதத்தினால தான், வரத்தினால தான், கருணையினால தான், அன்பால தான், அதனுடைய மகிமையினால தான், அந்த ஈசனுடைய மகிமையினால தான் தம கிரதும் இந்த இருட்டை இந்த சித்தானது கடக்கும். வீத்த சோகக எல்லா துயரங்களையும் கடக்கும், கடந்து பஷ்யதி தரிசிக்கும். யார பரம்பொருளை தரிசிக்கும். அப்போ அது கதவை திறன்னா தான் இது திறகுது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும், சத்து ஒண்டி தான் தியானம், சிவம் ஒண்டி தான் தியானம், ஓங்காரத்தோட புரியுதா? எப்போ தியானம் பண்ணால் மறந்துடுவோம், நம்ம ஜபம் பண்ணுறதை மறந்துடுவோம். ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தோன்னா ஜபத்திலே கவனம் இருக்கும், பலன் உண்டு, அவசியம் இல்லை, போராடிக்கிட்டு இருக்கணும். ஆனால் மத்தியமோ நடுவிலையோ இறுதியிலையோ ஒரு முறையாவது நமக்கு தெரியும், நம்ம ஜபம் நம்ம தியானம் பண்ண பண்ண அந்த சுவாமியை அந்த பாயிண்ட்டு நம்ம நெருங்கும் போது எப்படி கர்ப்பகிரகம் கிட்டக்க நெருங்கிட்டோம், கதவு ஸ்க்ரீன் திறக்க போகிறாங்க, குருக்கள் வந்து விளக்கை தூக்கி காட்ட போகிறாரு அப்படிங்கிற உணர்வோடு நம்ம ரெடியாகி கையை தூக்கி வணங்குற நிலையில் இருக்கிறோம்ல, அந்த நிலையில் அதுவே ஜபிக்கும், உள்ளே இருக்கிறதே ஜபிக்கும். ஆனால் அதுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதுக்கு தெரியுங்கிறது உயிரே, நாமங்கிறது புத்தி. சொல்கிறது புரியுதா? மனம்லாம் ஒரு காலகட்டத்தில் போயிடும், நம்மளை நாசம் பண்ணுறதே மனம்தான். புரியுதா? அதான் இருக்கிறதுல ராஜாவாக இருக்குது, காமத்தை கடந்தால் கடவுள். அப்போ அந்த தாத்து பிரசாதத்துக்காக இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கி, தாத்து பிரசாத் எழுதுங்க, தாத்துகு பிரசாத், பிரம்மத்தின் கருணையால். என்ன சாரம், என்ன சாரம், தாத்துகு தாத்து பிரசாதுன்னு போடுங்க, ஈஸ்வர பிரசாதுன்னு பேர் வைப்பாங்க தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? சங்கர் பிரசாதுன்னு சொல்லுவாங்க, ஜெயசங்கர் பிரசாதுன்னு ஹிந்தியில் ஒரு பெரிய ட்ராமா டைரக்டர் எழுத்தாளர், ஜெயசங்கர் பிரசாதுன்னு. புரியுதா? சிறிதிலும் சிறிது சாரம் என்ன, சிறிதிலும் சிறிது பெரிதிலும் பெரிய வஸ்துவை இருதயத்தில் மறைந்துள்ள பொக்கிஷத்தை, ஓங்கார ஜபத்தோடு அமிர்தத்தை அறிவால் இருளையும் துக்கங்களையும் அவனது கருணையால் அவனது அனுமதியால் அவனது ஆசீர்வாதத்தால் ஜீவன் அவனை தரிசிக்கிறது. புரியுதா? சூக்ஷ்மம் புரியுதா? ஞான யோகத்தில் என்ன நடக்குது? அடுத்தது, என்றும் நிலையான பொருள் அது. வேத அகம் ஏதத் அஜம், அஜரம் முதுமையற்றது, புராணம் பழமையானது. ஏன், அதுதான் ஆரம்பத்திலேருந்து இருக்குது, புராணம் பழமையானது. சர்வாத்மானம் எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறது, சர்வகதம் எங்கும் இருக்கிறது, விபுத்வாத் பரம்பொருளாக இருக்கிறதுனால. ஜன்ம நிரோதம் பிரபதந்தி, ஜன்ம விரோதம் பிறப்பற்றது, பிறப்பை தடுக்கக்கூடியது, நிரோதம் பண்ணுறது, நிரோதனை தடுக்கிறது, தடுக்கக்கூடியது என்று கூறுகிறார்கள். யார் கூறுகிறார்கள், யார் கூறுகிறார்கள், யஷ்ய யாரை, பிரம்மவாதினோ, பிரம்மத்தை அறிந்தவர்கள், பிரம்மத்தை பற்றி பேசுகிறாங்க இல்லையா குருமார்கள், வேறு யாரும் பேச மாட்டாங்க. ரிஷிகள் குருவிட்ட போய் பேசுவாங்க, தன்னுடைய சிஷியர்களோட பேசுவாங்க, ரிஷிகள் தான் குரு அந்த காலத்துலலாம்.
ரிஷிகள்னா யார்? ரிஷிகள்னா என்ன அர்த்தம்னா பேரறிவாளர்கள், பிரம்மத்தை பூரணமாக அறிந்தவர்கள். அறியாதவர்களாக இருந்தாலும் அறிஞ்சிருவாங்க. குருன்னா சொல்லவே வேண்டாம், இருக்கிறதுல குரு தான் எல்லாத்த விட மேலே இருக்காங்க. ஏன் எப்படி எப்படி சொல்கிறீங்க ஜி, நீங்கள் வந்து குருவாக இருக்கிறனால அப்படி சொல்கிறீங்களா? ஏன் அதுமாரி சொல்கிறோம்? ஏன் எல்லாரை விட குரு மேலானவர்னு சொல்கிறோம்? குருனாலே பெரியவர்னு அர்த்தம். இந்த அஞ்சு பேரில் ரிஷிகள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், யா வேறு யார்? குரு. அஞ்சு பேர் யார்? குரு, யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், ரிஷிகள், பிரம்மம், சேர்த்து ஆறு பேர். இதில் அஞ்சு பேரில் குருவை ஒண்டி தான் வேதம் என்ன பண்ணுது? அங்கீகரிக்குது. குருவை ஒண்டி தான் அங்கீகரிக்கிறது. அதுக்கப்புறம் ரிஷிகளை சொல்லுது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ யார்? சும்மா ஏதோ வாய்க்கு வந்தது ஏதோ. ஆச்சாரிய தேவோபவ, நமக்கு யார் பரமாச்சாரியா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு யார் பரமா ஆச்சாரியனா? உங்கள் குரு, குருவுக்கு குருவாக இருக்கவங்க யார்? ஆச்சாரியனா யாருங்க? ஆச்சாரியனா குரு, அவங்களுக்கு மேலே ஆச்சாரியா பரமாச்சாரியார. நம்ம முருகப்பெருமானுக்கு குரு யார்? ஆ, அப்படி சொல்லணும். நீங்கள் குரு, குரு பாரம்பரிய தெரிஞ்சுக்கணும். யாரும் சொல்ல மாட்டாங்க, அடியும் சொல்கிறேன். என்ன இருக்குது தப்பு? ஆமாம். விபுத்வா, விபுத்வா இறைவனுடைய, விபுண க இறைவன், மைட்டி, அல் மைட்டி. விபுத்வாத் பரம்பொருளால் பிரம்மவாதினோ, யாரை பிரம்மவாதினோ, பிரம்மஞானிகள் யாரை, யாரை 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 அஜரம், முதுமையற்றவர், புராணம், பழமையானவர், சர்வாத்மானம், எல்லாருக்குள்ளேயும் இருப்பவர், சர்வகதம், எங்கும் இருப்பவர், விபுத்வாத் பரம்பொருள் என்று என்று ஜென்மம் இல்லை பிறக்காதவர் என்று நித்தியம் நிலையானவர். இதுதான் கடைசி வார்த்தை தான், நித்தியங்கிற வார்த்தை தான். ஏன்னா ஆத்மாவுடைய லட்சணம் இங்கே சொல்லும்போது நித்தியம், நித்திய முக்த சுத்த புத்த, நித்திய முக்த புத்த சுத்த, தூய்மையானவர். முக்கியமான வார்த்தை தூய்மையானவர், நித்தியமானவர், விடுபட்டவர், அறிவு சுரூபமானவர். நாலு வார்த்தை இருக்கிறதுக்கு, நித்திய புத்த முக்த சுத்த. சில பேர் மாற்றி சொல்லுவாங்க, சுத்த புத்த முக்த நித்தியன்னு சொல்லுவாங்க. அதில் இவர் நித்தியமாக இருக்கார் என்று யாரை சொல்கிறார்களோ அவரை நான் அறிகிறேன். அகம் வேதா இதே, அப்படிப்பட்டவரை நான் அறிகிறேன் சொல்கிறார் ரிஷி. நிலையான பரம்பொருளை நான் அறிகிறேன். ஒரு ரிஷி சொன்னார்ல, எல்லாரும் வந்து கேளுங்க, நான் எப்படி போனேன்னு அப்படி வாங்கினேன். பெரிய விஷயமா இல்லை, அது மாதிரி சொல்லுவாங்களா ரிஷிகள் கூறு சொல்லியிருக்காங்க. என்ன என்ன சாரம்? யாரே ஞானிகள்? ஜென்மம், முதுமை, ஜென்மமற்றவர், முதுமையற்றவர், பழமையானவர் என்று கூறுகிறார்களோ அவரை நான் அறிகிறேன். சுருக்கமாக ரெண்டு அளவு. சரி, சித்து சத்தோடு சேர வேண்டும் அப்படின்னு சுபபுத்தி தரணும்னு ஒரு மந்திரம் பார்த்தோமா, முமுக்ஷுவை கொடுங்கன்னு கேட்குறார். நம்மெல்லாம் என்ன கேட்போம் சாமிகிட்ட போய? பிறந்ததுலேருந்து என்ன கேட்போம்? என்ன கேட்போம்? என்ன கேட்டேன் இத்தனை வருஷமாக? திருமணத்துக்கு முன்னாடி என்ன கேட்டேன்? ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணும். நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க கேட்டுப்பேன். நீங்கள் என்ன கேட்டீங்க? நிறையா பணம் வரணும் கேட்டிருப்பீங்க. நீ என்ன கேட்ட? நல்லா வேலை கிடைக்கணும்னு கேட்டிருப்பேன். நீங்கள் என்ன? ஒரு வீடு கட்டணும், நல்ல பெரிய வீடாக, லக்ஸுரி வீடாக கட்டணும் மைண்டில் இருக்குது. தெரியுதா? எனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு தெரியும்.
அது 25 கிலோ தங்கம் வேணும். இன்னொன்று தபம் பண்ணிகிட்ருக்கு. வேறு அந்த ஜென்மாவில் அதோடைய ஆசை, கடைசி ஆசை 25 கிலோ தங்கத்தில் வந்து என்ன பண்ண போது தெரியல. சரி பார்க்கலாம். இப்போது இவர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு சுப புத்தி கொடு, சத்தோடு சேரக்கூடிய புத்தியை கொடு அப்படின்னு கேட்குறாரு. யார் அல்லது எது? ஏகோ, ஒன்று தான். அவர்னோ, அதுக்கு ஒரு கலரே கிடையாது. ஒரு கலர் இல்லைன்னா அது என்ன கலர் தெரியுமா? வெரி குட். ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, ஒயிட். பரவாயில்ல, பார்த்ததையாவது ரீகால் பண்ணி சொல்லி கனெக்ட் பண்ணி சொல்கிறீங்களே. ஒயிட்டு, ஒயிட்டுக்கு எந்த கலரும் கிடையாது. ஆமாம், எல்லா கலரையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா பிளாக் வந்துடும். எல்லா கலரையும் வெளியில் எடுத்திங்கன்னா ஒயிட் வந்துடும். ஒயிட் வந்து வெளிச்சம், பிளாக் வந்து இருட்டு. அது புரியுதா? தத்துவம் இருக்குது உள்ள. ஒயிட்டு பிரம்மம், இருட்டு என்னது? மாயை. இருள் கருப்பாக தானே இருக்கும், கடவுள் ஒயிட்டாக தானே இருப்பார். அப்போ ஏஞ்சி நீங்கள் கருப்பாக இருக்கீங்க. இருக்கா இல்லையா? தத்துவம் இருக்கு. சூழ உடம்பு ஆத்மா பிரகாசமானது அந்த கட்டத்து கரெக்டு. சார் ஏகோ அவர்னா, அப்படிப்பட்ட ஒயிட் கலரு அவர்னா, எந்த கலரும் இல்லை. ஆனால் அது என்ன பண்ணுது? சக்தி யோகாது, தன்னுடைய மனம் சொல்லக்கூடிய அம்பாளுடைய துணையோடு மாயையோடு சேர்ந்து பகுதா பலவாகிறது. ஒரு கலரை இன்னொரு கலர். இப்போ தமோ குணம் இருட்டு, ரஜோகுணம் சகப்பு, சத்துவகுணம் ஒயிட்டு. அது தெரியுமா? அம்பாள் வந்து பச்சைப்படவை கட்டுவாங்க அம்பாள், சிகப்பு வந்து லக்ஷ்மி, ஒயிட் வந்து சரஸ்வதி. பெருமை தெரியாத மாதி கீதெலாம் கட்டி விட்றாதீங்க. புரியுதா இல்லையா? இப்போ சக்தி யோகா, தன்னுடைய சக்தியினுடைய துணையோடு வர்ணான், அவர்ணமாக இருக்கிறவர் வர்ணமாக மாறுறார், கலர்ஃபுல்லாகிறார். ஏன்? உலகத்தில் எல்லா பொருளும் கலர்ஃபுல்லாக இருக்குது. யாரோட? மாயையோடு சேர்ந்ததுனால, அம்பாலோட சேர்ந்ததுனால. அதான் பெண்களுக்கு கலர் கலர்லாம் ரொம்ப பிடிக்கும், ஒயிட்லாம் பிடிக்காது ஜென்ரலாக. இன்னொன்று அவங்களுக்கு ஜெகத்தே பிடிக்கும். ஜெகத்து தான் அவங்க, அவங்க இந்த ஜெகத்தில் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், பற்றோடு இருக்கணும், எல்லாத்தையும் சம்சாரமாக இருக்கணும். அதான் சம்சாரம். புரியுதா? சம்சாரம்னா என்னது? சம்சாரம்னா உலகம். ஜெகத்தோடு இருக்கணும், ஒவ்வொரு இன்ச்சையும் நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை இயல்பாகவே இருக்கும், சுபாவமாகவே இருக்கும். காரணம் அவங்க ஜெகத்தினுடைய அம்சம். புரியுதா? அதில் பல கலர் வருது. பேஸாகவே 3 கலர் இருக்குது. ஒயிட்டோட சேர்ந்தால் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் அதோட. அப்புறம் பல ஒரு கலரோட இன்னொரு கலரை சேர்க்க, அந்த கலரோட இந்த கலரை சேர்க்க, இப்படி 1000 கோடி கலர் வந்துடுச்சு. மனுஷன் மட்டுமே 1000 கோடி இருக்கான். 84 லட்சம் போடுங்க. இத்தனை ஜென்மா பிறந்தும் இன்னும் நம்மளுக்கு இந்த ஜெகத்தை விட முடியல, சம்சாரத்தை விட முடியல. சம்சாரம்னா உலகம். புரியுதா? சக்தி யோகாத்து வர்ணனாகிறார். ஏகான், ஒருவரே. நிகித்தார்த்தம், எதுக்கு இந்த ஜெகத்தை இப்படிலாம் படைச்சிட்டு இருக்காரு? நம்ம தமிழர்கள் திருவிளையாடல் சொல்லிட்டோம். ஆமாம், ஏதாவது ஒரு கொள்கை இருக்கணும்ல, காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. ஆனால் அவர் சொல்ல, நான் எந்த காரணமும் எனக்கு கிடையாது, நான் ஜெகத்தை படைக்கவே இல்லைங்கிறார் அவர். நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், இந்த ஃபேன் சொல்லுதில்ல, நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு 3 லீஃபு தான், அங்கே 10 லீஃபு தெரிகிறதும் ரவுண்டாக இருக்கிறதும் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுதா? அலாதி சாந்தி பிரகரணம்னு ஒரு இது பார்த்தோமே, மாண்டுக்கு புனிசது. அது நம்ம இன்னொரு வாட்டி விசாரம் பண்ணுவோம், தத்துவங்களை எடுத்து விசாரம் பண்ணுவோம். ஒரு லெவலில் அது பண்ணணும். எல்லா உபநிஷத்துமே மகா வாக்கியங்களை மட்டும் எடுத்து பண்ணணும். பண்ணினா தான் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் அடுத்த நிலைக்கு போயிடுவீங்க. பிரம்மா, வரன், வரியான், வரிஷ்ட அப்படிலாம் போயிடுவீங்க. ஜீவன் முக்தி கன்ஃபார்ம். இப்போ ஓரளவுக்கு சேஞ்சஸ் வந்துடுச்சு, பார்க்கலாம். அது என்ன பண்ணு? ததாத்தி, கொடுக்கிறது. யோக சக்தியோடு சேர்ந்து, யோக மாயான்னு சொல்லுவாங்க, சக்தியோடு சேர்ந்து ததாத்தி கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது? நிகிதார்த்தம், எந்த காரணம் சொல்லாமலே கொடுக்குது.
இந்த உலகத்தை இப்போ யாருக்கும் தெரியுமா இந்த உலகம் ஏன் இருக்குன்னு நம்ம எதுக்கு வந்தோன்னு யாருக்கே தெரியுமா? அது எதுக்காக அனுப்பிச்சிருக்குன்னா இந்த சொந்த வேலை. நீ வந்து ஒன்று உங்களுக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருக்கல, அது இந்த இந்த ஜகத்தை படைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது அது. நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம காசு கொடுக்குறாங்க நம்ம பண்ணுறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது உலகத்தை அது ஒருத்தவங்கள கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகும். உங்கள் டேலண்ட் எல்லாம் சேர்ந்தால் ஜகத்து. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் புத்திசாலித்தனமா? இன்னொரு வாட்டி இங்கே அனுப்பாதியா, வேறு ஏதாவது நல்ல லோகமாக பார்த்து அனுப்பு. அந்த மனநிலை வந்தவங்க தானே இப்போ விடுதலை கேட்குறோம். இந்த சாஸ்திரத்தை கண்டுபிடிச்சோம், உபநிஷத்துங்கிற வார்த்தையை கேட்டோம். நிறைய பேர் நம்மளை பாராட்டுறாங்க, எதில் தெரியுமா? உபநிஷத்துங்கிற வார்த்தையே உங்களால் தான் எங்களுக்கு அறிமுகமாச்சுன்னு சொல்கிறாங்க. பெரிய வெற்றி தான், மெகா வெற்றி, இடையினாத வெற்றி. இதுக்கே ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கலாம். அப்போ 118 டிரான்ஸ்லேட் பண்ணால் எவ்வளவு சந்தோஷம் அடைவாங்க மக்கள், புரியுதா? மகிழ்ச்சியாக இருக்காங்க. அறிவில்லாதவன் எல்லாம் பேசின்னு கிடப்பான், அதெல்லாம் நம்ம பொறுப்பேன். ஒரு ஆடியோ ஒரு நாளைக்கு வெளியிடுறது ஒரு தாய் ஒரு குழந்தையை டெலிவரி பண்ணுற மாதிரி. என்னை பொறுத்த நான் அடியன் எளிமையாக பண்ணிட்டுருக்கேன், ஈஸியாக பண்ணிட்டுருக்கேன். கஷ்டமாக இருந்தால் பண்ண முடியாது, எனக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் சாமானியர்கள் இந்த காரியத்தை பண்ண முடியாது. இறைவனை தவிர முருகனை தவிர வேறு யாராலும் இந்த காரியத்தை டெய்லி ஒரு ஆடியோ வெளியிட முடியாது, முடியாது, முடியவே முடியாது. அவன் ஏதோ தன்னுடைய அடியார்களுக்கு பண்ணிட்டுருக்கான். அதில் சில துஷ்ட சக்திகள்லாம் உள்ளே பூந்துக்கிட்டு எல்லாம் களை எடுத்துருவான், தெரியல அவங்களுக்கு, வச்சு செஞ்சிருவான். அதான் விபரீதமாக போயிடும், அது புரிய மாட்டேங்குது. எல்லாமே அஞ்ஞானத்தில் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் பொறுமையாக இருக்கான், களை எடுக்க போகிறான். கூடிய வரை நடக்குதா இல்லையா பாருங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி களை எடுக்கிறான் முருகப்புறம், பார்த்துன்னு தானே இருக்கேன். நம்ம சாட்சி ஸ்வரூபமாக இருக்கும், நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம வேலையை பார்த்து நம்ம கொடுத்த வேலையை நம்ம பார்க்க போகிறோம். களை எடுத்துருவாங்கிற அறிவு இல்லை. பொறுமையாக இருக்கானு இதான் எல்லாம் அசீண்டி பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதா? ததாத்தி வி சைத்தி சாந்தே, என்ன ஆகுதுன்னு கேட்டால் எந்த காரணத்துக்காக படைச்சேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அது ஒரு பக்கம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு விடை உண்டு, அப்புறம் சொல்கிறேன். அந்தே முடிவில் ஏத்தி இந்த வீச்ச இந்த மாறுபாடுகள், இந்த காரணங்கள் எல்லாம், இந்த வேறுபாடுகள் எல்லாம் விஸ்வமாதோ உலகில் இறுதியில் எல்லாம் ஒடுங்கும். இதே மந்திரத்தை தமிழில் திருமந்திரத்தில் இருக்குது, பின்னாடியே வருது. இன்றைக்கி தான் அதுவும் எழுதியிருக்கேன், அப்படியே அப்படியே பேரலாக வருதுங்க. இதே மந்திரத்தினுடைய சாரம் தமிழில் திருமந்திரத்தில் இருக்குது. நம்ம ரெண்டுத்தையும் படித்தாதான், ஓ இது அங்கே டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு, இல்லை அது இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. ஆகமம் அது வந்து ஃபுல்லாக ஆகமம், திருமந்திரம் ஆகமம். அந்தில் எல்லாம் ஒடுங்குகின்றன. இந்த உலகமே ஒடுங்குகிறது, உலகமே ஒடுங்குகிறது. ச தேவக, அந்த இறைவன் ச அவன் நோ எங்களுக்கு நக எங்களுக்கு புத்தையா சுபையா. இந்த புத்தியை சுபபுத்தியாக கொடு. சுபபுத்தியானா என்னது? சம் யுனக் தூ, சேர்த்து வைக்கட்டும். இந்த தூன்னு வந்துச்சுன்னா ஆகட்டும், செய்யட்டும், நடக்கட்டும். பிரார்த்தனை பண்ணும்போது மே காட் பிளஸ் யூ அப்படி சொல்லுவோம்ல, மேன்னு சொல்லணும். அது மாதிரி அந்த டும்மு தான் அந்த இது, தூ செய்யட்டும், வாழட்டும், பரவட்டும், நல்ல எண்ணத்தோடு வாழ்த்துறாங்கள்ல, அந்த டும்மு தான் அந்த தூ. சம் யுனக் தூ, இந்த புத்தி அந்த சுபத்தோட சத்தோட இணையட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நம்மக்குள்ளே தான் அந்த பரம்பொருள் இருக்குது. அதோடு சேர்ந்தாலே நமக்கு சேஃப்டி, இன்பம். இந்த வெளியில் நம்ம என்னெல்லாம் தேடுறோமோ அதுக்குள்ளே இருக்குது. நம்ம அதெல்லாம் அதோட தொடர்பு கொள்ளாமல் தான் வெளியில் ஆள் பணம் வேணும், பணம் சேர்த்துக்கணும், அதை பண்ணிக்கணும், இவங்கள பண்ணிக்கணும், 10 பேர் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிலாம் சொல்லி நினைக்கிறது. என்ன காரணம்னா, உள்ளே இருக்கிறத தெரியலை, அறியலை. அறிந்தால்
சுயம்புவாக பிரகாசிப்பான். இப்போ யார் டிபெண்டடாக இருக்கான்? சம்சாரம் மாதிரி. சம்சாரம்னா என்னது? பிரம்மாசிரித்து மாயா. சம்சாரம் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு? பிரம்மத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டிபெண்ட் பண்ணியிருக்கு. புரியுதா? என்ன சாரம்? வர்ணமற்றது, பல வர்ணங்களை மாயாசக்தியுடன் சேர்ந்து உலகத்தை படைக்கிறது. காரணம் சொல்வதில்லை. இறுதியில் எல்லா நாமரூபங்களும் உலகமாகின்றன, உலகத்தில் ஒடுங்குகின்றன. அந்த இறைவன் நம்மை சத்துடன் சேர்க்கட்டும், சேர்க்கும் புத்தியை நமக்கு தரட்டும். புரியுதா? இறைவன் என்ன என்ன ஆனா பெண்ணா? ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அழியும் இல்லை. சொல்லுது பாருங்கள். தது ஏவ அக்னி, அதுவே இந்த அக்னி. உங்கள் வீட்டில் சமைக்கிற அக்னி அந்த இறைவன் தான். அக்னி பற்றி நிறைய சொல்லுதுங்க. இந்த விளக்கு ஏற்றுறதை பற்றி அக்னி தான் பிரம்மன்னு சொல்லுது. பிராமணர்களுக்கு அக்னி தான் இறைவன் சொல்லுது. அவங்க விக்கிரகம் வச்சு வணங்குறாங்களோ இல்லையோ, சகுனத்தை உருவ வழிபாடு பண்ணுறாங்களோ இல்லையோ, அக்னி அவங்க என்ன பண்ணி ஆகணும்? அக்னி காரியம் பண்ணியே ஆகணும் சொல்லுது. மகாநாராயண உபநிஷத்தில் இந்த வார்த்தை வருது, வாக்கியம் வருது. இப்போ நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற அக்னி யார்? கடவுள் தான், பிரம்மன் தான், பிராணன். அதுதான் பஞ்சபிராணனை விளங்க வைக்கிதுன்னு சொன்னமே. தது ஏவ அக்னி, அதுவே அக்னி. ஆதித்ய சூரியன் பார்த்துட்டோம். வாயு பஞ்சபூதங்கள், வாயு. தது சந்திரமா. புரியுதுல? ஈஸி பாருங்கள், இங்கே எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம் தெரியுது பாருங்கள். தது ஏவ சுக்ரம், சுக்ரம்னா வெள்ளி, வெள்ளினா என்னது? நட்சத்திரங்கள். தது பிரம்மம், அதுவே பிரம்மம் சொல்லியாச்சு. தது ஆப்பக என்னது? வாட்டர். ஆப்பகன்னா என்னது? பரவாயில்ல, ஞாபகம் தெரியுது. தத்து பிரஜாபதிஹி பிரம்மா. துவம் ஸ்திரீ இப்படிலாம் தது ததுன்னு சொன்னது இப்போ துவம்னு ஆக்கிடுச்சு. அது அதுன்னு சொல்லிகிட்டே வந்துச்சா மந்திரம்? அது நீ தான். யார்? ஸ்திரீ பெண்ணும் நீ தான், புமான் ஆணும் நீ தான், குமாரன் இளைஞனும் நீ தான், குமாரி குமாரியும் நீ தான், ஜீர்ண முதியவனும் நீ தான். தண்டை வச்சுட்டு தட்டு தடுமாறி போறி, அது ஒரு வார்த்தை சேர்த்துருக்கு. தண்டை தண்டேன்னு வஞ்சசி, குச்சி தட்டு தட்டிக்கிட்டே போகிற முதியவனும் நீ தான். துவம் ஜாத்தோ, துவம் ஜாத்தோ, நீ பிறக்கிறாய், நீ பிறப்பட்டவனாக இருக்கிறாய், நீ பிறக்கிறாய். விஸ்வதோமுகம், பிறக்கக்கூடிய பிறக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் முகமாக இருக்கிறாய். உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் நீ தான் வாய். ஒன்பது வாய் முகம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ பிறக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீயே முகவரி. நீ தான் முகம், முகவரி, அட்ரஸ், வாய், வாசல், எப்படி வேணாலும் சொல்லலாம். புரிஞ்சிச்சா? அப்புறம் ஜகத்தை பற்றி இன்னொரு சின்ன மந்திரம் தான். நீலக, நீலகனா யார்? யார் கரெக்டாக சொல்லுங்க. நீலக, நீல நீலகன்னு சொன்னால் பீகாக், மயில். மயில் நீலம்னு சொன்னாலே மயில் தான். நீலகண்டன் சொன்னால் பரமேஸ்வரன். நீலக மயில், பதங்கோ வண்டுகள், ஹரித்தோ பச்சை பச்சை வர்ணமுடைய பச்சை கிளிகள், லோகிதாட்சம் சிகப்பு கண்களுடைய மைனா, ஸ்தடித மின்னல், மின்னலை வச்சிருக்கக்கூடிய கர்ப்பம், மின்னலை கர்ப்பமாக கர்ப்பத்தில் வச்சிருக்க எது? மேகம். ருத்தவ, ருத்தவ ருத்து பருவகாலங்கள், சமுத்திரக கடல், அநாதிமத், அநாதிமத் ஆதியும் ஆதியற்றது. துவம் நீதான். விபு கடவுள், பொருட்கள், வர்த்தசே வளர்ச்சி. எதோ ஜாத்தானி பிறக்கக்கூடிய அத்தனை பொருட்களும், ஜாத்தானி பிறக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும், புவனானி புவனங்களும், விஸ்வா உலகங்களும். உலகங்கிறது ஒரு ஒரு கிரகம், எல்லா கிரகமும் சேர்ந்தால் புவனம்.
கேலக்சி எல்லாம் சேர்ந்தா போ எல்லாம் நீயே அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேர் முருகனுக்கரோ.